இந்த மாதிரி படத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. போராடுறதே தப்பு தான், ஆனால் போராடுற சூழ்நிலையை உருவாக்குறது தப்பு தான். சூர்யா இந்த இதுன்ற இது போய் அந்த ஆப்பிள் வாங்குறாரு பாகிஸ்தானில் போயிட்டு அந்த ஆப்பிள். இது உங்கள் ஃப்ரெண்ட் பார்க்க நீங்கள் பார்க்க போகிற படம் லைக்கா ப்ரொடக்ஷனில் கேவி ஆனந்த் இயக்கத்தில் வெளியாகி கூட காப்பான். காப்பான் இந்த படத்துக்கு ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைச்சிருக்காரு, ஆர்யா சூர்யா மோகன்லாம் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஆக்ஷன் மட்டும் அட்வென்ச்சர் நினைச்ச படமாக நம்பப்படுது. அதை விட முக்கியமானது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சமீப காலத்தில் ரிலீஸ் ஆன எந்த ஒரு படமும் சூர்யாவுக்கு அதிக வரவேற்பை பெற்று தரல. இந்த படமாச்சு சூர்யாவுக்கு பெரிய வரவேற்பை பெற்று தந்திருக்கா. வாங்க பார்க்கலாம். சூர்யா கொஞ்சம் வந்து சூர்யாவோட ஃபேனா? ஆமாம். எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணி இந்த படத்துக்காக? நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது படம்? நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரயில டீசர்லாம் பார்த்தீங்களா? பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்துருக்கிறேன். சூர்யாக்கு தான் வேற இருக்கு. சூர்யாக்கு தான் பார்க்குறான். எங்க ரசிகனுக்காக படம் பார்க்க வரும்? யார் உங்க ரசிகன்? சூர்யா. அதனால தான் என் பையன் பேர் சூர்யான்னு வச்சிருக்கேன். உன் பேர் என்ன? சூர்யா. அந்த அளவுக்கு பிடிக்குமா? செம்மா நல்லா இருக்கு. சூப்பர் இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா ராகுல் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம்ஜி, படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூர்யாவோட படம் வேற லெவல் ஜி, செம்மையா இருக்கு படம். மோகன்லால் ஆர்யாலாம் அவங்களும் பயங்கரமா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஹீரோயின் ஆடைகளும் ஹீரோயினும் பயங்கரமா நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு சார். சூப்பர் இருக்கு. சூப்பர் இருக்கு சார். பார்க்கலாம் சார். சூப்பரா இருந்துச்சு. பஸ் இன்னொரு டைம் பார்க்கலாம். சூப்பர் படம். செம்மையா இருக்கு சார். படம் சூப்பர். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் பார்க்கலாம். பார்க்கலாம். நல்லா இருக்கு. தலைவர் வேற லெவல். சூப்பர் படம். மஸ் நல்லா இருக்கு படம். ஆஃப்டர் லாங் டேஸ் சூப்பர் டூப்பர். மூணு பேர் ஆக்டிங் எப்படி இருந்தது? சூர்யா ஆக்டிங் வேற லெவல். ஹீரோயினோட இன்ட்ரோ செம்ம. சூப்பர் தலைவர் சூர்யா வேற லெவல் மூவி. சூப்பர் சூப்பர். சிக்ஸ் பேக் சிங்கம் செம்ம. சூப்பர் செம்ம. ஆ பார்க்கலாம். சூப்பர் சூப்பருங்க. செம்ம படம். நான் மாசா படம் சூப்பர் இருக்கு. நல்ல நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. படம் பிடிச்சி நல்ல மெசேஜ் தர. ஆக்டிங் பயங்கரம். மெசேஜ் தர படமாக தான் இருக்கு. படம் வேற லெவலு. இந்த மாதிரி படத்தை நான் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. அப்போ மறுபடியும் வந்து பார்ப்பீங்களா? திரும்ப கண்டிப்பாக 100 டைம் பார்ப்போம். ஆக்ஷன்லாம் எப்படி இருந்தது? ஆக்ஷன் சூப்பர். ஆக்ஷன் நல்லா. படம் சூப்பர் தல. சூப்பர் படம் தல. படம் சூப்பராக இருக்குண்ணா. கிளைமேக்ஸ் பரவாயில்ல. ஏதோ ட்விஸ்ட். அப்போ மற்ற சீன்லாம்? மற்ற சீன்னா கொஞ்சம் இடத்துல அந்த அளவுக்கு இல்லை. படம் எப்படி இருந்துச்சு? படம் வேற லெவல். மறுபடியும் வந்து பார்ப்பீங்களா? கண்டிப்பாக பார்ப்பேன். செம்மையாக இருக்கு நான் படம். மோகன்லால் ஆக்டிங், ஆரி ஆக்டிங் மஸ்ட். இவன் யார் அது? சூர்யாஸ் பேக். அவ்வளோதான். சிம்பிள். நல்லா இருக்கு. இன்னொரு டைம் பார்ப்பீங்களா? கண்டிப்பாக. அஞ்சு டைம் பார்க்கலாங்க. சூப்பராக இருந்துச்சு. சூர்யாவுக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஆ கண்டிப்பாக. கண்டிப்பாக. மற்ற ரெண்டு படத்தோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்கு? இது வாசம் செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு சார். சூப்பராக இருக்கு படம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பர் ஹிட். சூர்யாஸ் மாஸ் ஆக்டிங். சூப்பர் மூவி. குட் மூவி. நைஸ். மறுபடியும் பார்ப்பீங்களா? சூப்பர். கண்டிப்பாக. நன்றி. 100% சொல்கிறேன். படம் ரொம்ப சுமாராக தான் இருக்கும். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது படம். நல்லா இருக்குது. படம் நல்லா இருந்துச்சு. மறுபடியும் வந்து பார்ப்பீங்களா? ஆ பார்ப்போம். தேங்க்ஸ். படம் வேறு லெவல். வேற லெவல் ப்ரோ. 10 டைம் கூட பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்க படம். ஆவரேஜ் தான் ப்ரோ. 1 டைம் பார்க்கலாம். சூப்பர்ண்ணா. மறுபடியும் வந்து பார்ப்பீங்களா? இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் போகிறேன். ஆமாம். எங்கள் தலை மாஸ். எங்கள் சூர்யா அண்ணா தான். சூர்யா அண்ணா. ஆமாம். வந்தானா மாஸ். படம் பார்க்கலண்ணா. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. தீம் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தவரையிலையும் தீம் நல்லா இருக்குது. லவ் ஆக்ஷன். லவ் ரொமான்டிக் அது அவ்வளோவும் இல்லை. ஆக்ஷன் நல்லா இருக்குது. தீம் நல்லா இருக்குது. விவசாயத்துக்கு ஏற்ற தீம் நல்லா. அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் லைட்டாக படம் செம்ம மாசுனா. லவ் சாங்ஸ் செம்மையாக இருக்கணும். மூணு பேரோட எங்கள் தலைத்தான் பயங்கரமாக எங்கள் ஸ்டார்டிங். சூர்யா போராடுறதே தப்பு தான், ஆனால் போராடுற சூழ்நிலையை உருவாக்குறது தப்பு தான். விவசாயம் பற்றி என்ன பேசணுமோ எல்லாமே, தமிழகத்துக்கு என்ன வேணுமோ எல்லாமே சொல்லியிருக்காங்க ப்ரோ இந்த படத்தில். சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும் படம். விஷுவல்ஸும் வேறு லெவலாக இருக்கும். சத்தியம் சூப்பராக இருக்குது. ஆக்டிங் மாஸ் சரி. ஐயன் மாதிரி இருக்கு ப்ரோ. சத்தியமாக ஐயன் மாதிரி. சிறியான ட்விஸ்ட் ப்ரோ. அந்த அந்த ஆப்பிள் வாங்குறாரு பாகிஸ்தானில் போயிட்டு அந்த ஆப்பிளில் ஒரு சிப்பு மாதிரி வச்சுருப்பாங்க. வேறு லெவல் ப்ரோ. அதெல்லாம் சரியான ஆக்டிங் ப்ரோ. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் அடிக்கும் ப்ரோ. விவசாயத்துக்காகவே அடிக்கும். விவசாயத்துக்காகவே அடிக்கும். அவ்வளோ ஆழமாக பேசியிருக்காங்க விவசாயத்துக்கு ப்ரோ. நார்மலாக இருக்கிற சூர்யா படத்தை விட இது வந்து மக்களுக்காக எடுக்கிற ஒரு படமாக இருக்குது. அது இல்லாமல் மக்களுக்காக மட்டும் எடுத்த படம் இது. சூர்யா இந்த இதுன்ற இது போய் விவசாயத்துக்காக மட்டும் எடுத்த படம் இது. சூப்பராக இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டா இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா மக்கள் மத்தியில் போய் சேருமா? விவசாயம் கண்டிப்பா மக்கள் மத்தியில் சேர்ந்து தான் ஆகணும். வேற வழி இல்லையே. ரசிகர்களோட கருத்தை வச்சு பார்க்கும்போது இந்த படம் ஆக்ஷன் மட்டும் அட்வென்ச்சர் இந்த படம் மட்டும் இல்லாம விவசாயத்தை மையப்படுத்தி எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. அதை விட முக்கியமானது பார்த்தீங்களா? சூர்யாக்கு இது கம்பேக்காக இருக்குன்னு நம்பப்படுது. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்பனாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகன் பிரஸ் பண்ணுங்க. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுரா. என்னோட அடுத்தையும் நயன்தாரா.